வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதுகிறவங்களுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு இது சொல்ல போகிறேன். ஒன்றும் பெரிய டிப்ஸு ட்ரிக்ஸு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது. அதாவது இந்த குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இந்த கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு வரியில் கேள்வி கேட்பாங்க, நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடின்னு. இதுவே வந்து குரூப் டூ ஏ குரூப் ஒன்று அந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதோடய தன்மை. எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வரி கேட்டிருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும். அது வரி வரியாக கொஞ்சம் கொடுத்து அதை கொஞ்சம் சோதனை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அது போல் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு நிறைய பேர் பண்ணக்கூடியது என்னென்னா, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான், அதாவது உங்கள் உளவியலை சோதனை பண்ணக்கூடியது தான் இந்த எக்ஸாம். அது நீங்கள் வந்து அந்த ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்கன்னா நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். நீங்கள் முதல் விஷயம் நீங்கள் எடுக்கக்கூடியது இது தான். அதாவது ஒரு கொஸ்டினை நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். அதுபோல் இப்போ நீங்கள் அப்படியே ஒரு ஓட்டத்துலேயே போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன் வரியில் தான் இருக்க போகுது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக இருக்க போகுது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரூப் ஃபோருக்கு நல்ல டைம் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அதனால் நல்லா நீங்கள் படித்து பார்த்து ஆன்சரை இது பண்ணுங்கள். அப்படி பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த பதட்டம்லாம் குறைஞ்சிரும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதாவது மறுபடியும் அதுக்கு வந்துடுறேன், இந்த உளவியலை சோதனை பண்ணக்கூடியது தான். அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பாணிப்பட்டு போர் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1526, ஓகேங்களா, இந்த டேட்டில் இந்த இயரில் தான் நடந்தது அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போ வந்து இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 1526, 1556, 1576 அப்படிங்கிற இதில் வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இதில் வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க, ஒரு ஆறு ஆறுன்னு கொஞ்சம் மைண்டு வந்து இதானோடனே என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை நம்ம பாணிபட் போர் வந்து முதல் பாணிபட் போரா ரெண்டாவது பாணிபட் போரா, ஏன்னா ரெண்டாவது பாணிபட் போருக்கான ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்போம். அப்போ அது போல் நீங்கள் வந்து திணறாமல் இருக்கணும்னா அந்த கேள்விக்கு ஏற்ற போல் கொஷின் பேப்பர் இருக்கும், ஓகேங்களா, சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸ்லாம் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை புக்லெட்டை வாங்கிட்டு நீங்களே ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு புக்கை போட்டுக்கிட்டு அதில் வந்து ஏபிசிடின்னு நீங்களே அடித்து பாருங்கள். ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் நீங்கள் அந்த கொஷினுக்கு ஏபிசிடின்னு நீங்களே போட்டுட்டு வந்து நீங்களே திருத்தி பாருங்கள், நீங்களே திருத்துங்க, வேறு யாரும் திருத்த தேவையில்ல, நீங்களே திருத்தக்குள்ள அதில் என்ன தவறு பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. இப்போ ஒரு 20 கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். தினமும் இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும். இதுதான் வந்து அந்த எக்ஸாமில் நீங்கள் போய் சில பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த கேள்குறி வகை வினான்னா இது போல் ஆப்ஷன் கொடுத்தாலே கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. அது போல் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது, அதாவது இது போல் நல்லா படிச்சுட்டு போய் இது பண்ணுறவங்களுக்கு. அடுத்தது சில பேர் அடுத்தது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சிலபஸையே முடிச்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் சிலபஸ்ங்கிறது நீங்கள் முடிச்சிடணும். ஒரு மாதத்தில் இந்த ஒரு மாதம் டார்கெட் வச்சு முடிச்சிடுறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு சில பதட்டமான சூழ்நிலைகள்லாம் வரலாம், ஏதாவது உங்களுக்கு வேறு வேலைகள் வந்து வரலாம் அடிக்கடி. அந்த மேனேஜ் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணும், முதல்ல நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்த மாதம் படிச்சுக்கலாம், இந்த மாதம் நம்ம நிறையா படிச்சிருக்கேன் நான், ஒரு மாதம் போதும் எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அப்படி வந்து கொஞ்சம் மெத்தனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போயே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட எஃபோர்ட்டை ஃபுல்லாக இந்த மாதமே நல்லா எஃபோர்ட்டை பண்ணி, அதாவது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி முடிக்க பாருங்கள். நான் சொல்கிறது ஃபுல்லாக முடிக்க முடியலனாலும் ஒரு 70% 80% முடிச்சிருச்சுங்க. அந்த ஒரு மாதங்கிறது எதுக்காக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நல்லா தேர்வு எழுதி பாருங்கள், அந்த ஒரு மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நல்லா கொஷின் பேப்பர்லாம் வாங்கி, இல்லை நான் சொல்கிற புக் பேங்க் ஏதாவது சக்தியிலையோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச புக் பேங்க் ஒரு கொஸ்டின்லாம் இருக்குது ஆன்லைனில் அவைலபிள் நிறைய கிடைக்குது ஆன்லைனில். நீங்கள் பிடிஎஃப் கிடைக்காத பிடிஎஃபே கிடையாது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் படிக்கிறதுக்கு, புரியுதுங்களா. அதுபோல் ஆன்லைன்லேயே அவ்வளோ பிடிஎஃப்லாம் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் மெட்டீரியல்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நேரம் இது.
இந்த கட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் வித்தியாசமாகுது. அதுக்காக அதனால் வந்து தேர்வு வந்து எளிதாக இருக்குமோ கடினமாக இருக்குமோன்னு இப்போயே நீங்கள் குழம்ப வேணும். கடினமாக இருந்தாலும் சரி, எளிதாக இருந்தாலும் சரி, கட் ஆஃப் அதிகமானாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எஃபெக்டை ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா? எப்படி வேணாலும் மாறலாம். கட் ஆஃப்ங்கிறது கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அதனால் கட் ஆஃப்ங்கிறது இப்போயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் போட்டு குழப்பிட்டு அதிகமாக மார்க் எடுக்கிறவங்க தான் இது பாஸ் பண்ண முடியும், நம்மளாம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் எப்பயே வச்சுக்காதீங்க. நல்லா தெளிவான உங்களுடைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டு சூழ்நிலை, உங்களோட தனிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் இந்த 2 மாதம் மட்டும் பல்ல கடிச்சிக்கிட்டு, நான் சொல்லக்கூடாது எப்படின்னா ஸோ பல்ல கடிச்சிக்கிட்டு எப்படியாவது நீங்கள் ஒரு அரசாங்க ஊழியராக ஆகணும். அதாவது அரசாங்க ஊழியர்னா கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சம்பளம்ங்கிறது உங்களுக்கு வந்து, நீங்கள் ஒரு ஐடி ஊழியர்களுக்கெல்லாம் கூட இப்போ கம்மியாக சம்பளம் கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு நல்ல சம்பளம் தரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது. அதாவது 22,000 23,000 மேலே உங்களுக்கு கையில் வரக்கூடியதே இப்படி இருக்குது அப்படிங்கக்குள்ள, அதுவும் நிரந்தரமான வேலை. உங்களுக்கு 58 வயசு நீங்கள் ஆகிற வரைக்கும் உங்களை யாரும் கையே கூட வைக்க முடியாது. நீங்கள் என்ன ஏதாவது ஊழல் புகார் மாட்டினாதான் ஒழிய உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்களை யாரும் தொடக்கூட முடியாது. அந்த ஒரு இது வந்து உங்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு அந்த ஒரு நினப்பு வச்சுக்கிட்டு படிக்கும். அதாவது நமக்குன்னு ஒரு க்ரெடிபிலிட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வரும். அந்த இது வந்து உங்களோட சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்றக்கூடியது தான் அந்த குரூப் 4 எக்ஸாம். அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்க படிங்க. ஏன்னா உங்களுடைய தரத்தையே உயர்த்தக்கூடிய ஒரு எக்ஸாமுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. நல்லபடியாக இந்த எக்ஸாம் எழுதுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மேக்ஸெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த சப்ஜெக்டையும் எளிதாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா நல்ல கடினத்தன்மையோட இந்த எக்ஸாம் ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல முயற்சிகளை கைவிடாமல் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையான சில விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது தன்னம்பிக்கைனா சில குறிப்புகள் படிக்கிறது, தன்னம்பிக்கையான விஷயங்கள் நம்ம கேட்குறது, அதுபோல் நீங்கள் வந்து உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ரொம்ப கஷ்டமான, முதல்ல சொன்ன மாதிரியே கஷ்டங்களோட கஷ்டமாக வந்து இந்த கஷ்டத்தை ரொம்ப இது பண்ணிக்காமல் கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சூழல் தான் அந்த குரூப் 4 அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரொம்ப உங்களுடைய எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த குரூப் 4 அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் சொல்லி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான், நல்லபடியாக படிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.